சார், முதல்ல நான் எங்களுடைய அதாவது மனமார்ந்த நன்றி தமிழக முதல்வருக்கு. எங்களுக்கு 6 நாளைக்கு ஒரு பண்டிகை காலம் மாதிரி 5 காட்சிகள் நடத்தி எங்களை வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கு முதல் நன்றி அவருக்கு. அதே மாதிரி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பண்டிகை காலங்களில் தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஷோ கொடுப்பாங்க. ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு தமிழ் வருடப்பிறப்பு, அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனரி டேட்டில் 5 ஷோ நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு தமிழக முதல்வருக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது எதனால் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் படத்துக்கு பெரிய கூட்டம் வரும், அதை சமாளிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஷோ போட்டு நீங்கள் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அவங்க சொன்னபடியே 9:00 to 9:30 ஆரம்பித்து 1:30 முடிச்சுக்கிட்டுருவோம். படம் கொஞ்சம் பெரிய படம் தான், 2 மணி நேரம் 46 நிமிஷம் ஓடுது. என்ன இதில் பண்ணணும்னா, ஒரே ஒரு சமாச்சாரம் தான், நம்ம எங்களுடைய இன்டர்வல் டயத்தை நாங்கள் கம்மி பண்ணிக்கணும். யூஸ்வலாக ஒரு காட்சிக்கு வந்து 20 நிமிஷம் நாங்கள் இன்டர்வல் கொடுப்போம். அந்த 20 நிமிஷத்தை இந்த 6 நாளைக்கும் ஒரு 5 நிமிஷமாகவோ 7 நிமிஷமாகவோ ஆக்கிக்கிட்டோம்னா, ஒரு காட்சிக்கு 12-13 நிமிஷம் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது ஒரு 1 ஹவர் அதில் வந்து நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருது. அதே மாதிரி கியூப்லேயும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவங்க கியூப்பில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு போடுவாங்க. இந்த 6 நாளைக்கு இது எங்களுக்காண்டி கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்க, அடுத்த வாரங்களில் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்படி பண்ணோம்னா அதில் ஒரு 1 மணி நேரம் கிடைக்கும். அதை வச்சு நாங்கள் தமிழக அரசு சொன்னபடியே 9:00 to 1:30 நடத்தி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து போலீஸ்கில் நாங்கள் எல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கிறோமோ அந்தந்த ஊரில் வந்து ஸ்டேஷனில் கொடுத்துருக்குறோம். அவங்க சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சமாச்சாரம். சார், அது வந்து சார் இப்போ ஏற்கனவே ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 9 மணின்னு சொல்லி கொடுத்து 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 19ஆம் தேதி மட்டும் தான் கொடுக்காம இருக்கிறாங்க. இப்போ 20ஆம் தேதி வந்து நீங்கள் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இப்போ 9 மணிக்கு ரிசர்வ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை வருமா வராதா? ஒரு 500 பேர் படம் பார்க்குற ஒரு தியேட்டரில் ஒரு 9 மணிக்கு காட்சின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க 9 மணிக்கு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் வருவாங்க. 7 மணிக்கு நம்ம காட்சி போட்டோம்னு சொன்னால் அது உசிதப்படாது. 19ஆம் தேதிக்கு நம்ம பண்ணலை. அது வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நடத்திக்கலாம். அது வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை சார். எதிர்ப்பு எதுக்கு சார் தெரிவிக்கிறோம்? எதிர்க்கு நாங்கள் எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. நாங்கள் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும்னு தான் சொல்கிறோம். நான் எங்களுக்கு வந்து எதிர்ப்பு கிடையாது. ஆமாம் சார், இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ 7:45 ஓடுது. ஒரு 5 நிமிஷமாவது இன்டர் விடணும். ஒரு 3 மணி நேரம் கணக்காகி போகுது. 7 மணிக்கு படம் போட்டிங்கன்னா 10 மணிக்கு தான் முடியும். அப்போ அந்த 9 மணிக்கு ரிசர்வேஷன் பண்ணது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாருமே பண்ணிட்டாங்க. போவோம் அடுத்தது அந்த 3 மணி நேரம் கணக்கில் மாற்றிட்டே போவோம். முடியாது 5 ஷோ சொல்லியிருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, 7 மணிக்கு 5 ஷோ போட போகிறோம். அது 7 மணிக்கு போட்டானா 9 மணிக்கு போட்டானா என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல வரல சார். இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ரூல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரூலை எதிர்த்துட்டு நம்ம போகக்கூடாதுல்ல. நேற்றுலாம் மல்டிப்ளெக்ஸில் 9 மணிக்கெல்லாம் ரீஷெடியூல் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களே வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ 9:00 சார். இப்போ நீங்கள் வந்து 9 மணிக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறீங்க. நான் 7 மணிக்கு ஷோ போட்டுட்டு 10 மணிக்கு தான் உங்களுக்கு உள்ள அலோவ் பண்ணேன். 1 மணி நேரம் உங்களை நிற்க வைக்கிறேன். ஒரு ஆள் நிற்கினா நான் பதில் சொல்ல முடியும். 500 பேர் நின்னாங்கன்னா எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஏ சார், இல்லை நம்ம ஆர்டரை ஒபே பண்ணிவிட்டு நாங்கள் டிக்கெட் கொடுத்தாச்சு. இல்ல 7 மணிக்கெல்லாம் நாங்க போட மாட்டோம். 9:00 தான் போடுறோம். இந்த சார் பர்மிஷன் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா போடலாம் சார். கவர்மெண்ட் என்ன பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி தான் சார் நாங்கள் நடத்தணும். ஏன்னா நாங்கள் வந்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன். அவங்க அவங்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் அதில் தப்புன்னு சொல்ல வரல. அவங்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் நாங்கள் நடத்த முடியும். இப்போ நீங்கள் வந்து ரூல்ஸ் இருக்கு ரோட்ல, என்ன ரூல்ஸ் படி தானே நீங்கள் நடக்க முடியும்? நோ என்ட்ரினா போக முடியுமா உள்ள? அதான் சமாச்சாரம். வேறு